அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று ஒரு பொது காணொளியாக எவ்வளவு நேரம் முடிய போதோ மேக்சிமம் முடிச்சிருவேன். எவ்வளோ நேரத்தில் முடியுதுன்னு சொல்லி தெரியல, ரொம்ப கம்மியான நேரத்தில் முடிஞ்சிடும். நினைவலைகள் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு பகுதியை ஏற்படுத்தி என் நினைவுகளுக்கு அடிக்குறுக்க வந்து போகிறேன். ஒரு குறிப்பிட்ட சின்ன பகுதியை படங்கள் சார்ந்து மற்றும் என்னுடைய அனுபவங்கள், என்னுடைய நடை உடைகள், அன்றாட வேடிக்கை நிகழ்ச்சிகள் மற்றும் அன்றாட பயணங்கள் சார்ந்து சில தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று இந்த புத்தாண்டில் முடிவு பண்ணியிருக்கிறேன். அது எந்த அளவுக்கு சாத்தியப்படுதோ தெரியல, ஆனாலும் ஒரு தொடக்கமாக இதை ஆரம்பித்து இன்றைக்கி எனக்கு அடிக்குறுக்காக நினைவில் வர்றது என்ன அப்படின்னா, பல நினைவுகளில் இதுவும் ஒரு நினைவு. அதில் அவள் அப்படித்தான் அப்படின்ற ஒரு படம், தஞ்சாவூரை சேர்ந்த ருத்ரே என்றவர் ஒரு எடுத்த படம். அதில் வந்து ஒரு விமன் வந்து அபியூஸ் பண்ணப்படுவாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்மகனால் அபியூஸ் பண்ணப்படுறதை பற்றி அந்த படம் இருக்கும். அதனை தொடர்ந்து இன்றைக்கி அதில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து கமலஹாசன் வந்து ஒரு நடிகையை போய் பேட்டி எடுப்பார். அவர் ஒரு குறும்பட தயாரிப்பாளராக இருப்பார், பல பேரை சந்திப்பார். அதில் இவங்க ஒரு நடிகை, அவங்க பேர் எனக்கு தெரியல, அந்த படத்தில் ஒரு நடிகையாக அவங்க வந்து ஒரு ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் இவர் கமலஹாசன் ஒரு கேள்வி எழுப்புவார், சினிமா உலகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஏன் சார்? அதுக்கு அந்த அம்மா சொல்லுவாங்க, ஏன் சார், சினிமா உலகத்தை தவிர்த்து வெளியில் உள்ளவங்க எல்லாருமே பெய்யின் அதான் மழை பெய் அப்படின்னு சொன்னோடனே, பெய்யின்னு சொன்ன உடனே மழை பெய்யுற அளவுக்கு இருக்காங்களா சார் பெண்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்லி பெண்களை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புவாங்க. சினிமா திரை முன்னாடி தோன்றினாலே அவள் ஒரு கற்பு இழந்தவள் அப்படின்ற ஒரு போக்கு பார்வைகள் நிலவுகிறதை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருப்பாங்க. சினிமா என்பது, நான் இப்போ சொல்கிறது, சினிமா என்பது நம்ம ஒவ்வொருவருமே ஒவ்வொரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி சினிமா உலகத்துலேயும் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம எந்த ஒரு பணியிடத்துக்கு போனாலும் ஒரு ஆண்மகனாக பெண் இச்சைகளை தேடி காமத்துக்கான ஒரு அந்த கோரிக்கையை நம்ம வைக்கத்தான் செய்கிறோம். அது சூழ்நிலைகள் தெரியாமல் ஆண்களின் அவசரத்தன்மைக்கு ஏற்ப ஒரு பாலியல் கோரிக்கையாக இருக்குது. நான் குற்றவாளி என்றால் எனக்கு நினைப்பு வருகிறது என்றாலே அது குற்றம்தான். என் உற்றார் ஒருவரை தவிர மற்ற யார் மீதும் வேண்டுமானாலும் நான் பாலியல் அக்கிரமங்களை கட்டவிழ்த்து விடலாம் என்றால் அது மாபெரும் ஒரு அக்கிரமமான ஒரு நிகழ்வு தான். அந்த கோரிக்கை வராது என்று எந்த ஒரு உயிரினமும் கூற முடியாது. அதுபோலவே பெண்களுக்கும் இருக்கும், அவர்கள் வெளிப்படுத்துகிறார்களா என்று தெரியவில்லை. இருந்த போதிலும் தற்பொழுது பாலினங்கள் அதிகமாகி கொண்டிருக்கிற இந்த சமகாலத்தில் பெண்கள் தான் அதிகமாக தெருவோர உரையாடல்களில் ஈடுபட்டு வர்றாங்க. ஆண்கள் சொற்ப அளவு கம்மியாகிட்டாங்க. கல்லூரிகள் இருக்குது, பல இடங்களில் பெண்கள் வந்து பல களியாட்டங்களில் ஈடுபட்டு வருவது பெண்கள் மீதான குற்றச்சாட்டு கிடையாது. இது வந்து இந்த மாதிரி ஆண்கள் ஒரு பக்கம் கேலி கிண்டல், ஒரு பெண் பாதையில் ரோட்டில் நடந்து சென்றால் ஆண்கள் கிண்டல் அடிக்கிற உலகம் போய் இன்றைக்கி இந்த உலகம் வந்துருச்சு. பெண்கள் ஒரு 4-5 பேர் கூட்டி சேர்ந்துட்டு போகிறாங்க, ஒரு ஆண்மகன் போனால் அவனை கிண்டல் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதை தாண்டி தொடர்ந்து சிறு குழந்தைகள் முதல் பெண்கள் வரை அந்த பல்வேறு வகையான பாலியல் இன்னல்களுக்கு ஆளாவது, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க்கிங் பிளேஸ் ஷாப் அப்படின்னு சொல்கிறது, 2013 இதை இயற்றப்பட்ட ஒரு சட்டமெலாம் இருக்குது. அந்த ஒர்க்கிங் பிளேஸில் பாலியல் சீண்டல்களில் ஈடுபடுறது எதிர் பாலினத்தவர். இது வந்து ஆண் பாலினத்தவர் மட்டுமே பொருந்தாது, பெண் பாலினம், மாற்று பாலினங்கள், பல பாலினங்கள் இருக்கின்றன. அது மாதிரி பெண்கள் ஆண்கள் மீது ஈடுபடுவதும் ஆண்கள் பெண்கள் மீது ஈடுபடுவதுமான அந்த ஒரு வைஸ் வெர்சா நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. செம்பி அப்படின்ற ஒரு படம், ஒரு 10 வயது குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை நடக்கிறத பற்றி பேசுகிறதாக இந்து தமிழ் நாளிதழ் நேற்று வந்து திரை விமர்சனத்தை வெளியிட்டிருந்தது.
தொடர்ந்து அந்த படம் வந்து இப்போ வெள்ளித்திரையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் அந்த படம் பார்க்கலை, படம் பார்க்க ஆசைப்படுகிறேன். இறுதியாக என் நினைவுலகில் தொடர்ந்து வந்து போகிறது என்ன அப்படின்னா, பெய்யினுன்னே மழை பெய்யிற பெண்களாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்பாங்க. அந்த கேள்வி வந்து மாபெரும் ஒரு மனதை உலுக்குகிற கேள்வியாக இருக்கிறது என்பதை தெரிவித்து இந்த நாள் நிறைவு செய்யப்படுகிறது. நன்றி, வணக்கம்.